பிரைஸ் தி லார்ட், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய இருதயத்தில் சோர்ந்து போனவர்களாக நாம் நினைக்கிறோம். என்னால் எதையும் சாதிக்க முடியாது, என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியம் நடக்காது, நான் எதை நான் செய்து முடிக்கப் போகிறேன் என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருதயத்தில் சொல்லிக்கிறோம். அப்படித்தான் ஒரு சிறுவனை, ஒரு மகனை, தன் மகனை ஒரு தகப்பன் கொண்டு வர பயங்கர வியாதி. அந்த வியாதி அவன் அவனை கீழே தள்ளி, நுரைத்தள்ளி அவனை கொன்று போடும் என்று சொல்லி எல்லாம் அவன் நினைத்தான். சீசர் இடத்துல சொல்லி சீசர்களால ஒன்றும் செய்ய முடியல. இப்போ இயேசு கிறிஸ்து இடத்துல வந்தார். இயேசு என்ன சொல்லுகிறாருன்னா, கவனிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் வாழ்க்கையில நீ விசுவாசித்தார், ஆமே, நீ விசுவாசித்தார் போ. வேறுபட்ட மலையா இருந்தாலும், ஆமே, கடுகளோ விசுவாசம் இருந்த அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அது அப்படியே ஆகுமா? காட்டு அத்தி மரத்தை பார்த்து அது தள்ளுண்டு போன்னு சொன்னா அப்படியே ஆகுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சீசர்களால செய்ய முடியாததை இயேசு செய்வார், மனிதர்களால் செய்ய முடியாததை இயேசு செய்வார். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரை நம்புங்க, விசுவாசிங்க, நிச்சயம் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நின்றிருந்த, தடைப்பட்டு இருந்த எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ளவர். நம்புவோம், அவரையே ஆராதிப்போம், அவரையே சேவிப்போம், நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரிவிங்க. ஆமென். நேயருக்கு இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.